திருமணமாகாத பெண்கள் ஏன் சிவலிங்கத்தை வழிபடக்கூடாது? பொதுவாக நாம் வாழும் இந்த உலகம் எவ்வளவுதான் மாறியிருந்தாலும் ஆன்மீகம் மட்டும் மாறாத ஒன்றாக இருக்குங்க. இன்றைய நிலையில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவங்க அதிகமாகவே இருக்காங்க. அப்படி ஆன்மீகத்தில் அதிக கவனம் செலுத்துகிறவங்க எதை செய்தாலும் நல்ல நாள் பார்த்து தான் செய்வாங்க. உதாரணத்துக்கு ஊருக்கு செல்வதாக இருந்தாலும் நல்ல நாள் பார்த்து தான் செல்வார்கள். அதனால் அவங்களுக்கு உதவும் வகையில் தினமும் ஒரு ஆன்மீக விஷயங்களை நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது பொதுவாக இன்றைக்கி நிலையில் பலரும் சிவபெருமானை வழிபட்டு வராங்க. ஆனால் திருமணமாகாத பெண்கள் சிவலிங்கத்தை வழிபடக்கூடாது என்றும் சொல்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. அதாவது சிவலிங்கம் அப்படிங்கிறது சிவன் தியானம் செய்யும் நிலைங்க. அந்த நேரத்தில் சிவன் தூய்மையான தியான நிலையில் இருக்கிறதுனால பெண்கள் சிவலிங்கத்தின் அருகே செல்லவோ இல்லைனா கைகள்னால் தொட்டு பூஜிக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சிவனோட தியானம் கலையாமல் இருப்பதற்காக மற்ற கடவுள்களே தியான நிலையில் இருக்கும் சிவலிங்கத்தை நெருங்கி பூஜிக்க அஞ்சுவார்கள். அதுபோல பெண் கடவுள்கள் கூட தியான நிலையில் இருக்கும் சிவபெருமானை வழிபட தயங்குவார்கள். அதனால் ஆண்கள் மட்டுமே சிவலிங்கத்தை பூஜிக்க வேண்டும், பெண்கள் சிவலிங்கத்தை வணங்கக்கூடாது என்ற சாஸ்திரங்கள் சொல்லப்படுதுங்க. குறிப்பாக திருமணமாகாத பெண்கள் சிவலிங்கத்தின் அருகே செல்லக்கூடாது என்றும் சொல்லப்படுதுங்க.